ரத்னவாணி 90.8 சமுதாய வானொலி ஒலிபரப்பு கோவை ஈச்சனாரி ரத்தினம் கல்லூரி வளாகத்தில் இருந்து ஒலிபரப்பாகிறது. ரத்னவாணி நேயர்களின் கவனத்திற்கு, வெளியே வாங்க, குரலை கொடுங்க. உங்க வீட்டுல உங்க பையன் ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்திருக்காங்களா, இல்ல உங்க பொண்ணு ஏதாவது போட்டியில வின் பண்ணிருக்காங்களா? அச்சுச்சோ, உங்க வீட்டு ஆட்டுக்குட்டி காணாம போயிடுச்சா? யாருக்காவது நீங்க வாழ்த்துக்கள் சொல்லணுமா? இப்படி உங்க வீட்லயோ இல்ல உங்க பகுதியில நடக்கிற தகவல்களை எங்களுக்கு சொல்றதுக்கு நான் சொல்ற நம்பருக்கு போன் இல்லாட்டி வாட்ஸ்அப் பண்ணுங்க. தொடர்பு கொள்ள வேண்டிய நம்பர் 7551 1244 7550312444. பகிர்ந்து கொள்வோம், இணைந்திருப்போம். ரத்னவாணி 90.8 சமுதாய வானொலி, இது நம்ம ரேடியோ. ரத்தினவாணி 90.8 சமுதாய வானொலியில் ரத்தின நேர சுஜாதாவின் அப்பா, அன்புள்ள அப்பா. இது எழுத்தாளர் சுஜாதாவின் அப்பா காலமான பிறகு அவர் எழுதிய சிறுகதை. செய்தி வந்தவுடனே பஸ் பிடித்து சேலம் போய் பார்த்தால் அப்பா படுக்கையில் உட்கார்ந்திருந்தார். எங்கே வந்தே என்றார். உனக்கு உடம்பு சரியில்லைன்னு என்று மழுப்பினேன். நேற்று வரை சரியில்லாமல் தான் இருந்தது. டாக்டர்கள் என்னமோ பண்ணி உட்கார வைத்து விட்டார்கள். சாப்பிட்டியா என்றார். எனக்கு என்ன வாங்கிட்டு வந்தே? என்னப்பா வேணும் உங்களுக்கு? உப்பு பிஸ்கட், கொஞ்சம் பாதாம் அல்வா, அப்புறம் ஒரு சட்டை வாங்கி கொடுத்துட்டு போ என்றார். பல்லில்லாத சிரிப்பில் சின்ன குழந்தை போலத்தான் இருந்தார். நர்ஸு வந்து, தாத்தா உங்கள் மகன் கதைகள் எல்லாம் படித்தேன், ரொம்ப இன்டெலிஜென்ட் தாத்தா என்றதற்கு நான் அவனை விட இன்டெலிஜென்ட் என்றார். பேப்பர் பேனா எடுத்து வர சொல்லி உன் முன்னோர் யார் என்று அப்புறம் தெரியாமல் போய்விடும் என்று வம்சாவழியாக சொல்லி எழுதி கொள்ளச் செய்தார். ஞாபகம் தெளிவாக இருந்தது. முதன் முதலில் திருவாரூரில் 100 ரூபாய் சம்பளத்தில் பதவியேற்ற தேதி சொன்னார். கணக்கம்பாளையம் பின்கோடு நம்பர் சொன்னார். பழைய விஷயங்கள் எல்லாம் ஞாபகம் இருக்கிறது, சமீப ஞாபகம்தான் தவறிப்போகிறது. நீ வந்தால் கேட்க வேண்டும் என்று ஏதோ ஒன்று நினைத்து கொண்டிருந்தேன். இப்பொழுது ஞாபகம் வரவில்லை. ஞாபகம் வந்ததும் ஒரு காகிதத்தில் குறித்து வைக்கிறேன். என்னப்பா என்றார். அப்பா, உனக்கு எத்தனை பென்ஷன் வருகிறது என்று தெரியுமோ என்றான். தெரியும், ஆனால் பணத்தில் சுவாரஸ்யம் போய்விட்டது. எத்தனை இருந்தால் என்ன? நீங்கள் எல்லாம் என்னை காப்பாற்றாமல் போவீர்கள் என்றார் அப்பா. ஏதாவது படித்து காட்டட்டமா அப்பா? வேண்டாம், நிறைய படித்தாயிற்று. இப்பொழுது அதிலெல்லாம் எதற்கு என்று ஒரு அலுப்பு தட்டிவிட்டது. நீ போ, உனக்கு எத்தனையோ ஜோலி இருக்கும். அம்மாவின் வருஷாப்திகம் ஏப்ரல் 1ஆம் தேதி வருகிறது, அப்போது வந்தால் போதும், நான் படுத்து கொள்ளட்டமா? களைப்பாக இருக்கிறது என்றார். காலையில் போவதற்குள் ஒரு முறை சொல்லிவிட்டு போ என்றார். பெங்களூர் திரும்பி வந்து ஒரு வாரத்துக்குள் மறுபடி சீரியஸ் என்று தந்தி வந்தது. என்எஸ்பி பஸ்ஸில் என்ன சார் அடிக்கடி சேலம் வர்றீங்க என்றார் டிரைவர். எங்கள் அப்பா சீரியஸாக இருக்காருப்பா என்றேன். ஓ அப்படிங்களா, டே அந்த மல்லிமுட்டையை பார்த்து இறக்குடா என்றார் கண்டக்டர். ஸ்பெஷல் வார்டில் அவரை பார்த்து திடுக்கிட்டேன். படுக்கையில் கண்மூடி படுத்திருந்த முகத்தில் தாடி, காலில் பட்டர்ஃப்ளை ஊசி போட்டு சொட்டு சொட்டு என்று ஐவி குளுக்கோஸ் உள்ளே போய்கொண்டிருந்தது. சுவாச மூக்கில் ஆக்சிஜன் ஆஸ்பத்திரி வாசனையும் வயிற்றை கவ்வியது. கண்ணை கொட்டி கொட்டி கண்ணீரை அடக்கி கொண்டு அப்பா அப்பா என்றேன். கண்ணை திறந்தார், பேசவில்லை. நான் தான் வந்திருக்கிறேன் என்று கையை பற்றினேன். பேசும் விரப்பும் உதடுகளில் தவிக்கிறது. கையை மெல்லே தூக்கி மூக்கில் இருக்கும் குழாய்களை அகற்ற பார்க்கிறார். தோற்று போய்விட்டார். நீ போனப்புறம் ஒரு நாளைக்கு சரியாக இருந்தார், அதுக்கப்புறம் இப்படித்தான் என்று படுக்கையில் பூஞ்சியாக நெற்றியை சுருக்கி கொண்டிருக்கும் அப்பாவை பார்க்கிறேன். இவரா 1000 மைல் தனியாக கார் ஓட்டி கொண்டு சென்றவர்? இவரா மின்வாரியத்தை தன் டிசிப்ளினால் கலக்கியவர்? நல்ல ஆபீசர் தான், ஆனால் முச்சம் முன்கோபிங்க என்று இவரா அணைக்கட்டின் பாரபெட் மேலே நின்று கொண்டு விளிம்பில் 1 ஃபர்லாங் வரை நடந்தவர்? என் வில் பவரை டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் போலிருக்கிறது. இன்ஜினியரிங் படிப்பையும் இளம் மனைவியும் விட்டுவிட்டு காங்கிரஸில் சேருகிறேன் என்று காணாமல் போனவரா இவர்? ஐ வாஸ் கிரேசி தட் டைம் என்று தானே சொல்லிக் கொள்வார். மேலே நர்ஸ் வந்து அவரை உருட்டி முதுகெல்லாம் யுடிகோலனும் பேபி பவுடரும் போடுகிறார். பெட் சோர் வந்துடும் பார்த்தீங்களா, அதனால தான் என்றார். ஸ்டாஃப் வந்து பக்கத்துக்கு பக்கம் ஒரு ஊசி கொடுத்து, நீங்க தான் ரைட்டர் என்கின்றனர். நான் ஆஸ்பத்திரியை திகைத்து போய் பார்க்கிறேன். ஆஸ்பத்திரியிலிருந்து தப்பிப்பதை பற்றி சர்வைவல் புத்தகங்கள் ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறீர்கள். டாக்டர்கள் எல்லோரும் நல்லவர்கள், ஆனால் ஸ்பெஷலிஸ்டுகள். ஒரு சிடி ஸ்கேன் எடுத்துடலாமே டாக்டர் என்றேன். முழுங்கறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறார்,
ஒரு பேரிய மீல் கொடுத்து பார்த்துடலாம், அப்புறம் ஒரு ஆன்ஜியோ என்றார். ஃப்ளூயிட் ரொம்ப கலெக்ட் ஆயிருச்சு என்றார். எல்லா டாக்டர்களுமே திறமசாலிகள் தான், நல்ல நோக்கமுள்ளவர்கள் தான். ஆனால் ராத்திரி முழுக்க அவர் அருகில் கீழே படுத்திருக்கிறேன், தூக்கம் இல்லை. கொஞ்ச நேரம் வராந்தாவில் உட்கார்ந்து காற்று வாங்குகிறேன். கான்கிரீட் மேடையில் வேப்ப மரம் முளைத்திருக்கிறது. காகங்கள் சோடியம் விளக்குகளை சூரியன் என்று புழம்பி போய் இறை தேடச் செல்கின்றன. இங்கிருந்து அப்பா தெரிகிறார், அசையாமல் படுத்திருக்கிறார், முகத்தில் வேதனை எழுதியிருக்கிறது. கூப்பிடுகிறாரா? கிட்டே போய் கேட்கிறேன். என்னப்பா? போதும்பா, என்னை விட்டிருப்பா என்று மெல்ல சொல்கிறார். அப்பா அவஸ்தைப்பட்டால் எனக்கு அபத்தமாக இருக்கிறது. இவர் செய்த பாவம் என்ன? ப்ராவிடன்ட் ஃப்ரண்டில் கடன் வாங்கி பையன்களை படிக்க வைத்ததா? அவர்களுக்கு வரதட்சணை வாங்காமல் கல்யாணம் செய்து வைத்ததா? ஏழை உறவினர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் மாசா மாசம் பென்ஷனிலிருந்து பணம் அனுப்பியதா? குடும்ப ஒற்றுமைக்காக பாடுபட்டதா? பிரபந்தத்தில் ஒரு வரி விடாமல் மனப்பாடமாக அறிந்ததா? என்னவாக இருக்கும்? காலை 5 மணிக்கு பக்கத்தில் இருக்கும் சர்ச்சு எழுந்து ஒலிபெருக்கி மூலம் இயேசுநாதரை பேசுகிறது. அப்பாவுக்கு இது கேட்குமா? ரேடியோ சிலோனில் சுவிசேஷத்தை தவறாமல் ஆர்வத்துடன் கேட்கும் தீவிர வைஷ்ணவர். பைபிளில் பல இடங்களில் நம்ம சரணாகதி தத்துவம் தண்டா சொல்லியிருக்கு, தெரியுமோ என்பார். சில இடங்களில் ஆழ்வார் பாடல்களுக்கும் அதற்கு வித்தியாசமே தெரியவில்லை என்பார். பெங்களூரில் குரான் முழுவதையும் படிக்க சொல்லி கேட்பது நினைவுக்கு வந்தது. ஆஸ்பத்திரி புது தினத்துக்கு தயாராகியிருந்தது. மணி அடித்துவிட்டு சில்லறை கொடுக்காதவர்களை எல்லாம் விரட்டுகிறார்கள். டாக்டர் ரவுன்ஸ் வருகிறார். இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படி இருப்பாருன்னு சொல்ல முடியாது, இன்னைக்கு கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்டு தெரிகிறது என்று அப்பாவின் கன்னத்தை தட்டி நாக்கை நீட்டுங்கோ, மெல்ல நாக்கை நீட்டுங்கோ என்கின்றார். பேர் சொல்லுங்கோ. அப்பா, சீனிவாசா என்கின்றார். டோன்ட் வரி. புதுசாக பல்மனரி இட்டீமா உர்னு சேர்ந்து கொண்டு அவரை வீழ்த்தியது. சென்ற மாதம் 22ஆம் தேதி பிற்பகல் 3 மணிக்கு இறந்து போனார். உடன் அப்பொழுது இருந்த சித்தி கண்வழியாத்தான் உசிர் போச்சு என்றாள். பம்பாயிலிருந்து தம்பி வர காத்திருந்து 3 பிள்ளைகளும் அவரை சுற்றி நின்று கொண்டு அவர் மார்பை கண்ணீரால் நனைத்தோம். வீட்டுக்கு கொண்டு வந்ததும் வாசலில் நெருப்பு கொண்டு வைத்து வைத்தார்கள். நண்பர்கள் வந்தார்கள். ஆஸ்பத்திரி வண்டியில் எடுத்து கொண்டு போய் வீட்டில் ஒருவர் இல்லை, வெட்ட வெளியாச்சுதடி, காட்டில் எரித்த நிலா, கனவாச்சை கண்டதெல்லாம் என்று முழுமையாக எரித்தோம். காலை எலும்புகளை குறுக்கி எடுத்து சென்று பவானியில் போய் கரைத்தோம். இந்து பேப்பரில் செய்தியை கொடுத்தோம். மாலை மலரில் செய்தி வந்திருந்ததே பார்த்திங்களோ என்று உறவுக்காரர்கள் வந்தார்கள். சினிமாவுக்கு போனார்கள். வாத்தியார் கருட புராணத்தின் பிரதியை என்னிடம் கொடுத்தார். பிராமண போஜனம் செய்விக்காதவர்களை எல்லாம் சிரித்து கொண்டே கொடுமைப்படுத்தி கொண்டிருந்தார்கள். ஏதோ ஒரு நதியை கடப்பதற்கு கோதானம் இல்லை என்றால் ஒரு தேங்காய் என்றார் வாத்தியார். அப்பா மரணத்தை பற்றி ஒரு முறை சொன்னது ஞாபகம் வந்தது. டெத் இஸ் நத்திங் டு அஸ் சின்ஸ் சோ லாங் ஆஸ் வி எக்ஸிஸ்ட். டெத் இஸ் நாட் வித் அஸ், பட் வென் டெத் கம்ஸ் வி டூ நாட் எக்ஸிஸ்ட் என்று சொல்லுவார். 9ஆம் நாள், 10ஆம் நாள், 11ஆம் நாள் பிரேதத்தின் தாகமும் தாபமும் தீர்வதற்காக அந்த ரெப்ரசன்டேட்டிவாக வந்த ஒத்தன் என்பவன் என்னை பார்த்து சிரித்து, நீங்கள் எழுதின ரத்தத்தின் நிறம் சிவப்பு குங்குமத்தில் நல்லா இருந்தது சார், அடுத்த தடவை ஒரு சோஷியல் தீமாக எடுத்துட்டு எழுதுங்களேன் என்றான். சேலம் கடைத்தருவில் 16 வேஷ்டிகளும் சொம்புகளுக்கும் அலைந்தோம். ஸ்ரீரங்கத்திலிருந்து பிரபந்த கோஷ்டி வந்து எங்கள் தலையில் பரிவட்டம் கட்டி 4000 ராமானுச நுத்தாந்தாதியும் சரம சுட்ஸ்லோகமும் சொல்லிவிட்டு எனக்கின்னி வருத்தமில்லை என்று 2 மணி பஸ் பிடித்து போனார்கள். அவ்வளவுதான்ப்பா, பிள்ளைகள்லாம் சேர்த்துண்டு அவரை பரமபதத்தில் ஆச்சாரியன் திருவடியை சேர்த்துவிட்டேன். இனி அந்த ஆத்மாவுக்கு ஒரு குறியும் இல்லை, மாசிய சோதம்பத்தை மட்டும் ஒழுங்காக பண்ணிடுங்கோ என்றார் வாத்தியார். சுபஸ்வீகாரம். எல்லோரும் பந்தி பந்தியாக சாப்பிடுகிறோம். 8 தட்சணைக்காக வாசல் திண்ணையில் 9 பேர் காலையிலிருந்து காத்திருக்கிறார்கள். தொடர்கதைக்கு டைட்டில் கேட்டு எனக்கு ஃபோன் வருகிறது. பெங்களூர் திரும்பி வருவதற்கு முன் அப்பாவின் அந்த கடைசி குறிப்பை பார்க்கிறேன். ஆஸ்க் ரங்கராஜன் அபவுட் பயோனிக்ஸ். ஓவர்சீஸ் பேங்கில் மீசையில்லாத என்னை பார்த்து சிரிப்பை கஷ்டப்பட்டு அடக்கி கொண்டார் கேஷியர். அப்பாவின் எய்தரார் சர்வைவர் அக்கௌண்டில் அவர் தகனத்துக்கும் ஆன செலவு முழுவதையும் எழுதி வைத்திருந்தார். ரத்தின வாணி 90.8 சமுதாய வானொலியில் ரத்தின நேரம்.